ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் பிரைம் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் எயிட் பார்க்கலாம் கேன் த நம்பர் சிக்ஸ் பவர் என் பீயிங் ஏ நேச்சுரல் நம்பர் என் வித் த டிஜிட் ஃபைவ் கிவ் ரீசன் ஃபார் யார் ஆன்சர்னு சொல்லியிருக்காங்க அதாவது சிக்ஸ் பவர் எண் அப்படின்ற ஒரு நம்பர் வந்து ஃபைவ்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே என் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி நம்ம ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ் பவர் எண்ணை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த சிக்ஸுடைய ஃபேக்டரை கண்டுபிடிக்கலாம் ப்ரைம் ஃபேக்டரை சேஷன் போட்டு தீவ நம்பராக இருக்கிறனால நான் டூ டேபிள் போடுறேன் அப்போ த்ரீ டைம்ஸ் போட்டுக்கலாம் த்ரீ டேபிள் போடும்போது ஒன் டைம் அப்போ இதோடைய ஃபேக்டர்ஸ் என்ன கிடைக்குது டூவும் த்ரீயும் இதோட ஃபேக்டராக கிடைக்கிது அப்போ சிக்ஸ்க்கு பதிலாக டூ இன்ட்டு த்ரீனு எழுதலாமா அதுக்கு பவர் என்ன இருக்குது எண் இருக்குது தி ஹோல் பவர் எண் போட்டுக்கிறேன் சரி இப்போ இந்த பவரை இதுக்கு தனியாகவும் இதுக்கு தனியாகவும் எழுத போகிறேன் அப்போ டூ பவர் எண் இன்ட்டு த்ரீ பவர் எண்ணு நமக்கு கிடைக்கும் இந்த சிக்ஸ் பவர் எண் இப்போ இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஒரு நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல இந்த பவரில் இருக்குல்லே என் இந்த ஸ்மால் எண் வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க ஒரு நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க சரி இப்போ பாருங்கள் இந்த டூ வந்து பவர் வந்து ஒன்ல இருந்து எந்த வேல்யூ போடும் போதும் ஒரு ஈவன் நம்பராக தான் நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்க டூ பவர் ஒன் போட்டா டூ டூ பவர் டூ போட்டாலும் நமக்கு ஃபோர் டூ பவர் த்ரீ போட்டா எயிட் ஸோ டூ பவர் நீங்க எந்த நம்பர் போட்டாலும் அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு ஈவன் நம்பர் வந்து கிடைக்கும் ஸோ இந்த ஈவன் நம்பரை எந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணாலும் அதாவது ஈவன் ஆடு எந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஈவன் நம்பர் தான் கிடைக்கும் ஓகே ஸோ இது ஃபுல்லாக ஈவன் நம்பர் ஆகிடும் அப்போ சிக்ஸ் பவர் என்ன என்னாகும் நமக்கு ஒரு ஈவன் நம்பரா மாறிடும் ஓகே இப்போ நம்ம எப்படி எழுதணும்னா சிக்ஸ் பவர் என் வந்து மல்டிபிள் ஆஃப் டூவாக இருக்குது அப்படின்னு எழுதலாம் மல்டிபிள் ஆஃப் டூனும் சொல்லலாம் இல்லை ஃபேக்டர் ஆஃப் டூனும் சொல்லலாம் சிக்ஸ் பவர் என் இஸ் எ மல்டிபிள் ஆஃப் டூ அப்படின்னு எழுதிக்கலாம் தேர் ஃபோர் சிக்ஸ் பவர் என் இஸ் ஆல்வேஸ் ஈவன் ஓகே மல்டிபிள் ஆஃப் டூ இருக்கும் போது அது ஒரு ஈவன் நம்பராக இருக்கும் அதனால சிக்ஸ் பவர் என் வந்து ஆல்வேஸ் ஈவனாக இருக்கும் ஆனால் நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க இந்த சிக்ஸ் பவர் என் வந்து ஃபைவ்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபைவ்ல முடியணும்னா அது வந்து ஒரு ஆட் நம்பராக இருக்கணும் இல்லையா ஆனால் அந்த சிக்ஸ் பவர் என் வந்து ஒரு ஈவன் நம்பர் தான் நம்ம சொல்லிட்டோம் அப்போ இந்த ஃபைவ்ன்றது என்ன ஒரு ஆட் நம்பர் அதை எழுதிக்கலாமா இங்கேருந்து எழுதிக்கோங்க த நம்பர் என் வித் டிஜிட் ஃபைவ் இஸ் ஆல்வேஸ் ஆர்ட் அப்படின்னு எழுதிக்கலாமா the number n with the digit 5 அப்படியே கொஷ்சின் பார்த்து எடிக்கோங்க digit 5 is always odd அது வந்து ஒரு odd number தான் இருக்கும் ஆனா அது வந்து even number நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு அப்பு நம்ம என்ன எழுதலாம் இது வந்து 6 power n வந்து ஒரு odd number இருக்க முடியாது அப்படின்னு எடிக்கலாம் hence 6 power n கே नॉट n with the digit 5 அப்படினு எடுக்கலாம் அவ்ளோதான் இந்த சாம் ஏதா டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्सக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணிக்கோங்க Thank you இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க